வெல்கம் டு ஹோம் கிரவுண்ட் ரெவல்யூஷன். இனி நம்ம பார்க்க போகிறது திருநீற்று பச்சிலை செடி, அதாவது பேசில் செடி அல்லது சப்ஜா விதை செடி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த செடி வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடி. இந்த செடியை வந்து ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். ஜஸ்ட்டு வெதை போட்டிங்கனாலே, தூவி விட்டிங்கனாலே போதும், அது ஈஸியாக வளர்ந்துடும். எந்த விதமான கேருமே எடுக்க தேவையில்லை. ஆனால் இதில் இருக்கிற அந்த சீட்ஸ் வந்து, அந்த விதைகள் வந்து அவ்வளோ பயனுள்ளது. இது வந்து வெயிட் லாஸ்க்கு, அப்புறம் கோல்டு காஃபுக்கு, அப்புறம் நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டைஜஷனுக்கு, இந்த மாதிரி வந்து பல விதத்தில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீட்ஸ். அதோடு இல்லாமல் இதில் ப்ரோட்டீனும் அயனும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபைபர் கண்டென்ட் கூட வந்து அதிகமாக இருக்குது. கூடவே இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் போடுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப வந்து ஈஸியாக அது குயிக்காக வந்து ஊறிடும். அப்படியே வந்து எடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆர் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து அப்படியே வந்து அந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டைம்லேயும் வந்து அது காஞ்சிட்ட பிறகு பறித்து இந்த மாதிரி காய வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் தான் வந்து போட்டு வச்சுக்குவேன். ஸோ நம்ம வந்து வெளியில் வாங்கவே தேவையில்லை. அப்படியே வெளியில் வாங்கினாலும் வந்து இது விலை வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம கார்டன்லேயே கிடைக்கிறதுனால இது வந்து ஆர்கானிக்காக, எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் அப்படியே வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து ரோஸ் ஃபலூடா இல்லை வந்து லெமனேட் இந்த மாதிரி வந்து நிறைய ரெசிபிஸ்க்கெலாம் வந்து இந்த சப்ஜா சீட்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஊர்ன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக வந்து இந்த மாதிரி சம்மர் சீசனில் வந்து இந்த சப்ஜா சீட்ஸை ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பாடியோட ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.